ராகுல் காந்தி இருக்கும் போதேவா இப்படி கார்த்திக் சிதம்பரம் செய்த தரமான சம்பவம் சிவகங்கை தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினரான கார்த்தி சிதம்பரம் சில நாட்களுக்கு முன்பாக தனியார் தொலைக்காட்சி ஒன்றிற்கு பேட்டி கொடுத்திருந்தார் அந்த பேட்டியில் ராகுல் காந்தி குறித்தும் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் குறித்தும் அவர் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் ஒழுங்கு நடவடிக்கை குழு அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியதாக செய்திகள் வெளியாகின ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் ஒழுங்கு நடவடிக்கை குழு இந்த தகவலை உறுதிப்படுத்த மறுத்துவிட்டது கார்த்தி சிதம்பரம் தனக்கு அப்படி எதுவும் நோட்டீஸ் வரவில்லை என்றும் சொல்லிவிட்டார் மேலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பிலும் அதிகாரப்பூர்வமாக செய்திக்குறிப்பு எதுவும் இது தொடர்பாக வெளியிடப்படவில்லை ஆகவே இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது என்பது மர்மமாகவே இருந்தது இதற்கிடையில் அந்த பேட்டி குறித்து ட்வீட் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் கார்த்தி சிதம்பரம் அதில் டெல்லி தலைமையிடம் கோல் மூட்டுபவர்களுக்கும் நான் கூறிய கருத்தை தமிழ் தெரியாதவர்களிடம் வேண்டுமென்றே திரித்து சொன்னவர்களுக்கும் இதனை சமர்ப்பிக்கிறேன் என்று குறிப்பிட்டு வீடியோ துணுக்கு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அந்த வீடியோ துணுக்கில் தனியார் தொலைக்காட்சிக்கு கார்த்தி சிதம்பரம் அளித்த பேட்டியின் சில பகுதிகள் இடம்பெற்றிருக்கிறது அதில் நிகழ்ச்சி தொகுப்பாளர் கார்த்தி சிதம்பரத்திடம் மல்லிகார்ஜுனா கார்கே மோடிக்கு சமமானவரா என்று கேட்கிறார் இன்றைக்கு உள்ள பிரச்சார பலத்தில் யாருமே மோடிக்கு இணையில்லை என்றுதான் சொல்வேன் என்கிறார் கார்த்திக் சிதம்பரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் அடுத்ததாக ராகுல் காந்தியும் மோடிக்கு சமமில்லை என்கிறீர்களா என்று கேட்கிறார் அதற்கு ஒருவருக்கு எதிராக ஒருவரை நிறுத்தினால் அவர்களிடம் இருக்கும் பிரச்சார எந்திரம் பிரதமராக இருப்பதால் அவர்களுக்கு இயல்பாக சாதகமான அம்சங்கள் போன்றவை வைத்து பார்க்கும்போது கஷ்டம்தான் என தெரிவித்தார் மோடியின் பிரபலம் ஒரு விஷயமாக இருந்தாலும் மோடிக்கு இணையாக ஒரு நபரை உருவாக்குவது என்றால் உடனடியாக ஒரு பெயரை என்னால் சொல்ல முடியாது கார்த்தி சிதம்பரத்தின் பேட்டி மற்றும் அவர் எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்ட கருத்துக்கள் காங்கிரஸ் வட்டாரத்தில் சர்ச்சைகளையும் பெரும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியது இந்நிலையில் கார்த்தி சிதம்பரம் தற்போது தரமான சம்பவம் ஒன்றை நிகழ்த்திய வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது கட்சியின் தலைவரே கோஷமிட குரட்டை விட்டு தூங்கிய கார்த்திக் சிதம்பரம் அடுத்தடுத்து அதிருப்தியில் சிக்கிம் காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பாரத் ஜோடோ நியாய யாத்ரா இன்று மணிப்பூர் மாநிலம் தலைநகர் இம்பாலில் தொடங்கி அறுபத்தி ஆறு நாட்கள் பயணத்திற்கு பிறகு மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் நிறைவடைய உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலுக்கு முன்னதாக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி தலைமையில் நடைபெறவுள்ள முக்கிய பேரணியில் பங்கேற்பதற்காக காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் அனைவரும் தனி சிறப்பு விமானம் மூலம் டெல்லியிலிருந்து மணிப்பூர் தலைநகரில் இன்று புறப்பட்டனர் சிறப்பு விமானத்தில் பயணித்த காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களின் வீடியோவை அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைமை வெளியிட்டிருக்கிறது அதில் காங்கிரஸ் கட்சியின் தற்போதைய தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே மற்றும் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட பலரும் எங்களுக்கு நீதி கிடைக்கும் வரை சித்தாந்தம் மற்றும் நம்பிக்கை முக்கியம் என பல்வேறு கோஷங்களை ஒருமித்து எழுப்பினர் இந்த பயணத்தில் கலந்து கொண்ட தமிழக காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் மாநில கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி உள்ளிட்ட அனைவரும் கோஷங்களை எழுப்பிய நிலையில் தனி இருக்கையில் அமர்ந்து குரட்டை விட்டு தூங்கியிருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் மக்களவை உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் மக்களவைத் தேர்தலுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சி நடத்தும் மிகப்பெரிய பேரணியில் கலந்து கொள்வதற்காக சிறப்பு விமானத்தில் அழைத்துச் செல்லப்பட்ட போதிலும் தனக்கும் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதது போல் ராகுல்காந்தி இருந்த போதே கார்த்தி சிதம்பரம் நடந்து கொண்டது மீண்டும் அதிருப்தியை ஏற்படுத்தி girik